அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தசாபுக்தியில ஒரே தசையில வேறு வேறு புக்திகள் கணக்கின் அடிப்படையில், நேற்றைக்கு கேது தசை வேறு வேறு புக்திகள் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கு சுக்கிர தசை அதனுடைய வேறு வேறு புக்திகள். சஷ்டாஷ்டகம் அப்படின்ற மாதிரியாவே சொல்லாம, ஒரு சுக்கிரன் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவர் லக்னாதிபதியாகவே வந்தாலும் அவருடைய புக்திகள் உள்ளுக்குள் அடங்கிய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்துருவோம். முதலாம் லக்னம், சுக்கிரனை உச்சமா போட்டிருக்கேன், லக்னாதிபதி உச்சம். இரண்டில் சந்திரன், மூன்றில் செவ்வாய், நான்கில் சனி, ஆறில் சுக்கிரன் ராகு. சுக்கிரனுக்கு ஆறுல மறைவு இல்லை. ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் அல்ல, ஆனால் மூன்று எட்டுல அவர் முழுதாக மறைவார். சூரியனும் புதனும் ஏழாம் இடத்தில், உச்ச சூரியன் லக்னத்திற்கு பார்வை, குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் நேரடியாக சூரியன் முதல் நிலை சுபத்துவமாகவும் இரண்டாம் நிலை சுபத்துவமாக புதனும் இருப்பார். இந்த ஜாதகர் எங்கே பிறந்திருப்பார்? அனுஷம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறார்ன்னு வச்சுக்குவோம். அனுஷம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் சனி திசை மீதம் இருக்கும். 32 வயது வரைக்கும் புதன் திசை நடந்திருக்கும். அதற்கு பிறகு 39 வயது வரைக்கும் கேது திசை நடந்திருக்கும். புதனுக்கும் கேதுவிற்கும் பிறகு, கேது 12 இடத்துல, கேதுவிற்கும் பிறகு, புதனுக்கும் கேதுவிற்கும் பிறகு சுக்கிர திசை ஆரம்பிக்கிறது. 40 வயதிலிருந்து 60 வயது வரைக்குமான சுக்கிர திசை இது பாவத்துவ திசை. திசை நல்லா இருக்கா? லக்னாதிபதி உச்சம் என்கின்ற தன்மை இங்கே பாவத்துவம் என்பதற்காக அடிபட்டு போயிடும். எப்படிங்க பாவத்துவம்? நாற்பது வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வரக்கூடிய இந்த சுக்கிர திசை 1, 8, 6 பாவகங்களோடு தொடர்பு கொண்டது. முழுக்க முழுக்க ஒன்றாம் இடத்திற்கு ஆறில் மறைந்து, ஆறாம் பாவகம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் கூட லக்னத்திற்கு அவர் ஆறில் பாவத் பாவக அமைப்பில் மறைகிறார். அப்போ 6, 8 கனெக்ஷன் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போ 8ஆம் அதிபதியாக 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வார். 40 வயதிற்கு பிறகு ஜாதகருக்கு என்ன செய்வார்? அவருடைய காரகத்துவங்களின் வழியே கெடுபலன்களை செய்வார். பெண்களால் தீமைகள், பெண்களால் அவமானங்கள், வீடு வாகன விரயங்கள். வீடு வாகனம் கட்டுறது, அது வாங்கிறது, அதை விற்கிறது, கட்டினால் அதன் மூலமாக விரயங்கள், வீட்டை விற்க வேண்டிய அமைப்பு, வீட்டை அடமானம் வைத்து தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு மாதிரியான நிலைமை, அதன் மூலமாக கடன்படுகின்ற நிலைமை, வாகன பிராப்தி நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. சுக்கரனுடைய அதி தீவிர லக்ஸரியஸ் பொருட்களின் மூலமாக நிச்சயமாக ஒரு ஆடை, அணிமணி, துணிமணி, இணைமணி எல்லா விஷயங்கள்லையும் அவருக்கு விரயம் ஏற்படும். பிழைக்கின்ற அமைப்பு கேது புக்தி வரைக்குமே அவர் சூரியனுடைய அமைப்பு இல்லை. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கு, அரசு வேலை, ஏன்னா சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கு இல்லையா. அப்போ ஒரு அரசு வேலை என்பது இருந்தாலும் கூட சுக்கிர திசையில் அரசு வேலை போகும். ஆறாம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு 6ல் இருப்பது குருவின் திசையில் பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடாத ஒரு அமைப்பு, கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு. குருதசையில் ஐயா 6ஆம் அதிபதி 6க்கு 6ல இருந்தால் நீங்கள் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த இடத்துல பலனை மாத்துறீங்க. ஐயா நான் குருதசைக்கு பலன் சொல்லலை, சுக்கரதசைக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுக்கரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். இந்த இடத்துல தான் மாணவர்கள் கடுமையான ஒரு குழப்பத்தை அடைவீங்க. குருஜி அப்பப்போ அவருடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிறாருலாம் ஒரு இது வரும். என்னுடைய ஸ்டாண்டில் நான் கரெக்டாகவே இருப்பேன். ஒரு அனுபவத்தின் காரணமாக, ஒரு இறையருள் கொடுத்த ஒரு அணு அதீதமான ஞானத்தின் காரணமாக, எந்த கோணத்திலிருந்து பலன்களை பார்க்க வேண்டும் என்பதில் புரிதல் ஏற்பட்ட ஜோதிடன் நான். யானையை பார்க்குறத விஷயங்கள் இருக்குல்ல, யானையை பார்க்குறதுல சொல்லுவேன்ல, ஜோதிடர்கள் யானை என்கின்ற ஒரு முழு உருவத்தை எப்போவுமே பார்க்குறதில்ல. துதிக்கையை பார்க்குற ஜோசியர், காலை பார்க்குற ஜோசியர், வாழை பார்க்குற ஜோசியர்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த இடத்துல மாணவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல ஒரு அமைப்பை சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன்?